அதிர்ச்சியான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். மறைந்த சரவணபவன் ஹோட்டல் உரிமையாளரான ராஜகோபாலன் ஜீவஜோதி வழக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 15-18 ஆண்டுகளுக்கு மேல இந்த வழக்கு நடந்தது. அனைத்து மக்களின் கவனத்தையும் இந்த வழக்கு வந்து பெற்றிருந்தது. இதுல பணம் இருந்தால் எதை வேணா செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு மறைந்த சரவணபவன் ஹோட்டல் உரிமையாளரான ராஜகோபாலன் ஏற்கனவே திருமணமான ஒருத்தருடைய மனைவி மீது ஆசைப்பட்டு இவருடைய இச்சைக்கு அவங்களை வந்து பயன்படுத்த முயற்சி செய்திருந்தாங்க. அதனால அவங்களுடைய காதல் கணவரையும் இவர் அடியாட்களை வைத்து கொலை செய்திருந்தாங்க. அதற்கு சரியான பாடம் வந்து ஜீவஜோதி என்கிற ஒரு பெண் சட்ட போராட்டத்தின் மூலமா அவருக்கு வந்து வழங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜீவஜோதி வாழ்க்கையை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப திரைப்படமா எடுப்பதற்கான முயற்சிகள்ல ஜீவஜோதி இறங்கியிருக்காங்க. ஆனா திரைப்படமா எடுத்து அதை காமிக்க கூடாது அப்படின்ட்டு சரவணபவன் ஹோட்டல் உரிமையாளர் வாரிசுகள் வந்து இந்த விஷயத்த வந்து இப்ப அவங்க தீவிரப்படுத்துறாங்க. ஏன் அப்படிங்கறதையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பொறுமையா பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தின் அனைத்து பத்திரிகைகளிலும் பரபரப்பாக இடம்பெற்ற ஒரு பெயர் தான் ஜீவஜோதி. காதல் கணவரின் கொலைக்காக மிக நீண்ட சட்ட போராட்டம் நடத்தி நீதியை பெற்றவங்க. தன் வாழ்க்கையில் பெரும் பகுதியை விசாரணைக்காக தொலைத்தவர் ஜீவஜோதி. வேதாரண்யத்தில் பிறந்து சென்னையில் வளர்ந்த ஜீவஜோதி தற்போது தஞ்சாவூரில் வசித்து வருகிறார். தன்னிடம் வேலை பார்த்த மேலாளரின் மகள் ஜீவஜோதி, அதாவது ராஜகோபாலனிடம் ஜீவஜோதியின் தந்தை வேலை பார்த்திருக்காங்க, அதுவும் மேனேஜரா வேலை பார்த்திருக்காங்க. இதனால மேலாளரை வந்து தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்லயே ராஜகோபாலன் தங்க வச்சிருக்காங்க. ஜீவஜோதியும் அங்கே தங்கியிருக்காங்க அப்பா அம்மாவோட. அந்த நேரத்துல ராஜகோபாலனுடைய பார்வையில ஜீவஜோதி விழுந்துடுறாங்க. விழுந்ததும் அவங்க எப்படியாவது அடையை தோடிக்கணும், அவங்கள மூன்றாவது திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்ட்டு ராஜகோபாலன் முயற்சி எடுக்கிறாங்க. ஜீவஜோதியின் அப்பா கிட்டேயே இந்த விஷயத்த வந்து பேசுறாங்க. ராஜகோபாலனுக்கு அந்த நேரத்துல வயதான நிலையிலையும் மூன்றாவது ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஜீவஜோதி பிரின்ஸ் சாந்தகுமார் என்கிற ஒரு இளைஞரை காதலிச்சுட்டு வந்திருந்தாங்க. அவர் அடிக்கடி ஜீவஜோதியோட வீட்டிற்கு வந்துட்டு போயிருந்தாங்க. இது ராஜகோபாலனுக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஒழுங்கா வீட்டை காலி பண்ணிட்டு அப்பால போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீவஜோதி அவங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வேற ஒரு ஏரியாவுக்கு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா ஜீவஜோதியை எப்படியாவது அடையணும் அப்படிங்கிறதுக்காக ராஜகோபாலன் என்ன செய்யறாங்கன்னா, ஜீவஜோதியின் காதல் கணவரான பிரின்ஸ் சாந்தகுமாரை வந்து அடியாட்களை வைத்து வந்து கொலை செய்திடறாங்க. சோ இந்த விவகாரம் அங்கிருந்து தான் பெருசா ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ஜீவஜோதியை வந்து எப்படியாவது அந்த நேரத்திலே திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டு ராஜகோபாலன் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா அவருக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு ஜீவஜோதி மறுப்பு தெரிவித்தது மட்டும் இல்லாம எப்படியாவது அவர் வந்து சிறை தண்டனை அனுபவிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக சட்ட போராட்டம் நீண்ட நாட்களும் நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 15-18-20 ஆண்டுகளுக்கு மேல இந்த வழக்கு வந்து நடந்துட்டே இருந்தது. 15 ஆண்டுகள்ல முடிஞ்சிடும் அப்படின்னு பார்க்கும்போது முடியல. 18 ஆண்டுகள்ல முடியும் பார்க்கும்போது அப்படியும் முடியல. கிட்டத்தட்ட இந்த வழக்கு 20 ஆண்டு வரைக்கும் வந்தது. ஆனா இந்த வழக்குல ராஜகோபாலனுக்கு தண்டனை கிடைச்சதா, கடைசியில என்ன நடந்துச்சு, திடீரென மாறுபட்ட விவகாரங்கள், சோ இப்படி இந்த விஷயங்கள்லாம் இந்த வழக்குல நடந்தது. ஜீவஜோதி அவங்களுடைய கணவரான பிரின்ஸ் சாந்தகுமார் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டும், அதுல உரிய நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை சந்திச்சு அவங்களுடைய புகாரை வந்து தெரிவிக்கிறாங்க. உடனடியாக இந்த வழக்கு சென்னை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. இதில் ராஜகோபாலன் மீது தவறு இருக்கு, அவர் தான் ஜீவஜோதியின் காதல் கணவரை கொலை செய்திருக்காங்க அப்படின்ட்டு ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டதுனால 10 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை விதிச்சிடறாங்க. இதில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை ராஜகோபாலன் அனுபவிப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அனுபவிக்கவே இல்லை. அவங்க இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாங்க. அங்கேயும் இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 10 ஆண்டுகள் வந்து தண்டனை கொடுத்தது மட்டும் இல்லாம அதை ஆயுள் தண்டனையை மாற்றி உடனடியாக அவர் வந்து சிறை செல்லணும், தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ட்டு அங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்பவும் அவர் வந்து தண்டனை அனுபவிக்காம மேலும் இந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யறாங்க. அங்க கீழ் நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்ட அந்த ஆயுள் தண்டனையும் 10 ஆண்டு சிறை தண்டனையும் வந்து அவருக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான், அதை அவர் உடனடியாக வந்து அனுபவிக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் அங்க தீர்ப்பு கொடுத்துறாங்க. ஆனா ராஜகோபாலன் தண்டனை அனுபவிக்காம உடல்நிலை வந்து சரியில்லை அப்படின்ட்டு காரணம் காட்டி சென்னையில் இருக்கின்ற ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுறாங்க. ஆனால் சிகிச்சை பலனின்றி 2019
உயிரிழந்துடுறாங்க ராஜகோபாலன். ஸோ ஒரு நாள் கூட இந்த ராஜகோபாலன் ஜீவஜோதியோடைய வழக்கில் சிறை தண்டனை அனுபவிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ஜீவஜோதிக்கு கிடைத்த இந்த வழக்கில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக வந்து பார்க்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இயற்கை வந்து அவர் உடலன்னு கூட சொல்லலாம். இந்த வழக்கு விவரம் குறித்து ஜீவஜோதி மனம் திறந்து பேசியிருக்காங்க. இப்போ நான் உயிரோடு இருப்பதற்கு காரணமே ஜெயலலிதா தான் என்று பலமுறை வந்து பேட்டிகளை வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் நீங்கள் அதிமுகவில் இணையவில்லை பாஜகவில் இணைஞ்சிருக்கீங்க அப்படின்ற கேள்வி கேட்டபோது ஜெயலலிதா இருக்கும் வரை அவர் அரசியலில் பற்றி யோசிக்கவே இல்லையா, அவரின் மறைவுக்கு பின்னர் தான் அரசியலில் ஈடுபடுவதற்கான எண்ணமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக தற்போது இருக்கும் தலைவர்களை பிடிக்காததால் அதிமுகவுக்கு செல்லாமல் பாஜகவுக்கு சென்றிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன், அவங்க தான் என்னுடைய ரோல் மாடல், அவங்கள தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்ற அவங்கள வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீவஜோதி இப்போ வந்து தஞ்சாவூரில் செட்டில் ஆகிய பிறகு டெய்லரிங் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன டெய்லரிங் ஷாப் வந்து நடத்திட்டு வராங்களாம். ஸோ இப்போ இரண்டாவது கணவரான தண்டபாணி என்பவர் வந்து திருமணம் செய்திருக்காங்க. மேலும் மகன் வந்து பவன் என்கிற ஒரு மகனும் இருக்காங்க. இந்த நிலையில தான் ஜீவஜோதியுடைய இந்த வழக்கு விவரம் குறித்து திரைப்படமாக எடுப்பதற்கான முயற்சிகள்லாம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. எத்தனையோ தயாரிப்பு நிறுவனங்களை அவங்க வந்து அணுகியிருக்காங்களாம். ஆனால் ஜீவஜோதி அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்களாம். ஆனால் மும்பை சேர்ந்த ஒரு தயாரிப்பு நிறுவனத்திற்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்களாம். 150 ரூபாய் கோடி மதிப்பில் அந்த திரைப்படம் தயாருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நிஜ வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த உண்மையாக அப்படியே வந்து எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கு மட்டுமே பர்மிஷன் கொடுத்துருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த தயாரிப்பு நிறுவனத்தை ஜீவஜோதி வந்து தேர்வு செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இவங்க இந்த திரைப்படத்தை வந்து எடுப்பதற்கான முயற்சிகளில் ஜீவஜோதி இறங்கும்போது இப்போ மறைந்த சரவணபவன் ஓட்டல் உரிமையாளர்கள் வாரிசுகள் வந்து திரைப்படமாக எடுத்த எங்களுடைய வர்த்தகம், அதாவது சரவணபவன் ஓட்டல்களுடைய அந்த பிஸ்னஸ் வந்து பாதிக்கும், மக்கள் வந்து எங்களை வந்து தவறாக வந்து புரிஞ்சிப்பாங்க அப்படின்ட்டு அவங்க இதை திரைப்படமாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சட்ட போராட்டம் நடத்துவதற்கான முயற்சிகளில் இறங்கியிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. ஜீவஜோதி தன்னுடைய காதல் கணவரோட வந்து திருமணம் செய்து கொண்டு அவரோட வந்து சந்தோஷமா வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இந்த ராஜகோபாலன் வயசான காலத்திலையும் ஜீவஜோதியை 3வது திருமணம் செய்து கொண்டு அதன் மூலயமா வந்து அவர் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சிருந்தாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீவஜோதி எடுத்த அந்த முயற்சிக்கு நிறைய பேர் அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் ஆதரவு கொடுக்கல. ஆனால் மீடியாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இந்த விவகாரம் வந்து ஆக்டிவாக ஜீவஜோதிக்கு சார்பாக தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் மறைந்த சரவணபவன் ஓட்டல் உரிமையாளரான ராஜகோபாலன் வந்து பண செல்வாக்கு இருப்பதனாலே இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவஜோதியை எப்படியாவது விலைக்கு வாங்கி அவங்களோட வந்து சமாதானம் பேசிடலாம் அப்படின்ட்டு பல முயற்சிகள்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் ஜீவஜோதி பணத்திற்கும் எந்த விதமான கொலை மிரட்டலுக்கும் பயப்படாமல் தைரியமாக நின்று இந்த வழக்கை வந்து நடத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இனி எந்த ஒரு பெண்ணுக்கும் வாழ்க்கையில் வந்து வரக்கூடாது, பணம் இருக்கவங்க எதை வேணாலும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்தது, ஆனால் சட்டத்தின் மீது வந்து எனக்கு நம்பிக்கை இருந்ததுனால மட்டுமே இப்போ வந்து நான் வந்து இந்த விஷயத்தில் ஒரு நல்ல தீர்ப்பை வந்து எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் அவர் வந்து ஒரு நாள் சிறை செல்லலாம் கூட பரவாயில்ல, ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தண்டனை வந்து நீதிமன்றமே வந்து கொடுத்துருக்கு, அது வந்து இன்னமும் சட்டம் வந்து உயிரோடு தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அந்த நேரத்துங்களில் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ ஜீவஜோதிக்கு ஆதரவாக எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஒரு தனி ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தைரியமா அப்படின்ற மாதிரிலாம் அந்த நேரத்தில் வந்து பாராட்டி வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஜீவஜோதியுடைய வழக்கு திரைப்படமாகும்போது தான் பல உண்மைகள் இந்த உலகத்துக்கு வெளிவரும் என எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ ஜீவஜோதியுடைய வழக்கு விவரம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.